வணக்கம். உலர் திராட்சையை நீரில் ஊற வைத்து சாப்பிட்டால் கல்லீரல் சுத்தமாகும் என்பது தெரியுமா? உடலில் பல சிக்கலான பணிகளை செய்வது கல்லீரல் தான். நாம் உண்ணும் உணவுகள், எடுத்துக்கொள்ளும் மருந்துகள் அல்லது வேறு சில வழிகள் மூலம் உடலினுள் வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்கள் நுழைந்து இரத்தத்தில் டாக்சின்களை உற்பத்தி செய்து உடல் முழுவதும் நச்சுக்களை கலந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி விடுகின்றது. இரத்தத்தை கல்லீரல் சுத்தம் செய்வதால் இரத்தத்தில் கலந்துள்ள நச்சுக்கள் கல்லீரலிலேயே படிந்து விடுகிறது. கல்லீரலில் நச்சுக்கள் அதிகம் சேர்ந்து உடலியக்கம் மெதுவாக பாதிக்கப்பட்டு அதனால் உடலினுள் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுகிறது. சரி, நாம் கல்லீரலை சுத்தம் செய்வது எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கு நிறைய வழிகள் உள்ளன. அதில் மிகவும் எளிமையான ஒன்று உலர் திராட்சை கொண்டு சுத்தம் செய்வது. இங்கு அந்த உலர் திராட்சையை கொண்டு கல்லீரல் எப்படி சுத்தம் செய்வது என்று தெளிவாக பார்ப்போம். சரியான உலர் திராட்சையை தேர்ந்தெடுக்கவும். சரியான உலர் திராட்சையை தேர்ந்தெடுப்பது எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். கருப்பு நிற உலர் திராட்சை கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை போக்குவதில் சிறந்தது. எனவே நீங்கள் கல்லீரலை சுத்தம் செய்ய நினைத்தால் கருப்பு நிற உலர் திராட்சையை தேர்ந்தெடுங்கள். ஊற வைத்து பயன்படுத்தவும். உலர் திராட்சையை பயன்படுத்தும் முன் நீரில் 15 நிமிடம் ஊற வைத்து பின் அதனை நீரில் நன்கு அலசி தனியாக வைத்து கொள்ளவும். உலர் திராட்சையை சுத்தம் செய்த பின் ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் தண்ணீர் ஊற்றி சூடேற்றி இறக்கி அரை வெப்பநிலைக்கு குளிர வைத்து பின் அதில் உலர் திராட்சையை போட்டு 24 மணி நேரம் ஊறவிட வேண்டும். பின் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் நீருடன் உலர் திராட்சையை உட்கொள்ள வேண்டும். திராட்சையை உட்கொண்ட பின் தரையில் நேராக 2 அல்லது 3 மணி நேரம் படுக்க வேண்டும். பின் வலது பக்க அடிவயிற்றில் வெதுவெதுப்பான நீர் நிரப்பிய பாட்டிலால் ஒத்தளம் கொடுக்க வேண்டும். இச்செயலை வாரத்திற்கு 1 முறை என 1 மாத காலம் பின்பற்றி வந்தால் கல்லீரல் சுத்தமாகி உடல் ஆரோக்கியம் சீராக பராமரிக்கப்படும். கல்லீரல் சுத்தமாக இல்லை என்பதை எப்படி அறிவது? உங்கள் கல்லீரல் சுத்தமாக இல்லாவிட்டால் ஒரு சில அறிகுறிகள் தென்படும். அவை அளவுக்கு அதிகமாக வியர்ப்பது, முகத்தில் அல்லது உடலில் இதர பகுதிகளில் கருமையான புள்ளிகள் தோன்றுவது, அரிப்புக்கள், திடீர் எடை கூடுதல், பசியின்மை போன்றவை. நீங்கள் இந்த அறிகுறிகளை உணர்ந்தால் உடனே இந்த முறையை முயற்சித்து பாருங்கள். Thanks, like and subscribe.